வெளிநாடுகளுக்கு போயிட்டு திரும்புறவங்க இமிகிரேஷன் ப்ராசஸை முடிக்க குறைஞ்சபட்சம் 30 நிமிஷங்கள் வரைக்கும் ஆகுது. இப்படி இருக்க இமிகிரேஷன் செயல்முறையை வெறும் சில நொடிகளில் முடிக்க மத்திய அரசு இப்போ புதுசாக ஃபாஸ்ட் ட்ராக் திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. டெல்லி ஏர்போர்ட்டில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் சில காலங்களில் மேலும் 20 நகரங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ட்ராக் திட்டத்தை விரிவுபடுத்த மத்திய அரசு பிளான் பண்ணுறாங்க. இந்தியர்கள் வெளிநாடு போகும் போதும் திரும்பும் போதும், அதே போல வெளிநாட்டினர் இந்தியா வந்து போகும்போதும் இமிகிரேஷன் ப்ராசஸை முடிக்க வேண்டியிருக்கு. இப்போ இருக்கிற செயல்முறையில் இமிகிரேஷன் ப்ராசஸை முடிக்க குறைஞ்சபட்சம் 30 நிமிஷங்கள் வரைக்கும் ஆகுது. ஆனால் இதை சில நொடிகளில் முடிக்கிற வகையில் ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. கடந்த June 22 இந்த திட்டம் முதல் முறையாக டெல்லி ஏர்போர்ட்டில் அமல்படுத்தப்பட்டுச்சு. இதை ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் ட்ரஸ்டட் டிராவலர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட பயணிகளுக்கு பயோமெட்ரிக் மூலமாக ஒப்புதல் தரப்படும். இதன் மூலமாக டிபார்ச்சர் மற்றும் அரைவேலப்போ அவங்க சில நொடிகளில் இமிகிரேஷன் ப்ராசஸை முடிச்சிடலாம். டெல்லியில் இந்த திட்டம் வெற்றிகரமாக இருக்கிற நிலமையில் அடுத்த கட்டமாக மும்பை, சென்னை, கொல்கட்டா, பெங்களூர், ஹைதராபாத், கொச்சின், அகமதாபாத் ஆகிய 7 முக்கிய விமான நிலையங்களுக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்த போகிறாங்க. அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. சில மாதங்களில் 21 சர்வதேச விமானங்களில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு தெரியுது. FTI-TTPன்னு சொல்லப்படுற ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக செயல்படுத்தப்படுது. இமிகிரேஷன் பணியகம் இந்த திட்டத்தின் கீழே பல வகை பயணிகளுக்கு முன்கூட்டியே ஒப்புதல் தராங்க. இதுக்கு ஒருத்தர் விண்ணப்பம் செஞ்சால் தேவையான சரிபார்ப்புக்கு அப்புறமா நம்பகமான பயணிகள்னு அங்கீகரித்து ஒயிட் லிஸ்ட்டில் சேர்க்கப்படுவாங்க. அவங்களுடைய பயோமெட்ரிக் விமான நிலையங்களில் சேகரிக்கப்படும். பதிவு செய்யப்பட்ட பயணிகள் ஏர்போர்ட் கேட்ஸை ரீச் ஆகும் போது போர்டிங் பாஸ் மற்றும் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் செஞ்சால் போதும், பயணிகளுடைய பயோமெட்ரிக்ஸ் அங்கீகரிக்கப்படுது. அதுக்கப்புறமா கேட் தானாக திறக்கப்பட்டு பயணிகள் அனுமதிக்கப்படுவாங்க. இது இமிகிரேஷன் செயல்முறை முடிஞ்சதாக கருதப்படும். இந்த ஒயிட் லிஸ்டில் சேர www.fti-ttp.mha.gov.in அப்படின்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பம் பண்ணலாம். அதில் தேவையான விவரங்களை பயணிகள் வழங்கணும். அவங்களுடைய விண்ணப்பம் இமிகிரேஷன் பணியகத்தால் சரிபார்க்கப்படும். அந்த விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா சர்வதேச விமான நிலையங்களுக்கு போன பயணிகள் பயோமெட்ரிக்கை பதிவு செய்யணும். இந்த பயோமெட்ரிக் பதிவு அதுக்கு கட்டாயமாகும். இந்த FTI பதிவுக்கு அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் வரைக்கும் இல்லைனா பாஸ்போர்ட் செல்லுபடியாகிற வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். மேலும் இதுக்கு விண்ணப்பிக்கும் போது பாஸ்போர்ட் வேலிடிட்டி குறைஞ்சபட்சம் 6 மாதங்கள் இருக்கணும். இந்த இமிகிரேஷன் ப்ராசஸ் மனித தலையீட குறைக்கும்னு சொல்லப்படுது. முதல் கட்டத்தில் இந்தியர்கள் மட்டும் இதில் கவர் ஆவாங்க. அடுத்த கட்டத்தில் தான் வெளிநாட்டினர் இதில் சேர்க்கப்படுவாங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் FTI-TTPக்கு மேல் அனுப்பலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளிநாடுகளை வசிக்கிறவங்களுடைய முக்கியமான ஒரு சர்வதேச பயண நாடாக இந்தியா மாறிட்டுருக்கு. இந்த நிலைமையில் அனைவருக்குமே பயண அனுபவத்தை சிரமம் இல்லாமல் மாற்றுறதுக்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தகுதியான பயணிகள் ஆட்டோமேட்டிக் கேட்ஸை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவாங்க மற்றும் தடையற்ற பயணத்துக்கு வழக்கமான நீண்ட கியூவை தவிர்க்கலாம். பதிவு செய்யப்பட்ட பயணிகள் அந்த இ கேட்ஸுக்கு போவாங்க. அப்போ தங்களுடைய விமானத்துடைய விவரங்களை பெற விமான நிறுவனங்கள் வழங்கிய போர்டிங் பாஸை ஸ்கேன் செய்யணும். அவங்களுடைய பாஸ்போர்ட்டும் ஸ்கேன் செய்யப்பட்டு பயணிகளுடைய பயோமெட்ரிக் அங்கீகரிக்கப்படும். பயணியுடைய அடையாளம் கண்டறியப்பட்டு பயோமெட்ரிக் அங்கீகாரம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இ கேட் தானாக திறக்கப்படும். ஸோ மத்திய அரசு கொண்டு வந்த இந்த ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் ப்ராசஸ் பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.